Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஐப்ரோஸ். எல்லாரும் வீட்ல இருக்கிறதுனால ஐப்ரோஸ்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கோம். வீட்லயே நம்ம எப்படி ஈஸியா பண்ணலாம், செல்ஃபா யாரோட ஹெல்ப் இல்லாம நம்மளே எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் போட போறேன். ஆக்சுவலா நான் ஜப்பான் வந்து மோர் தென் 6 இயர் ஆகுது. நான் பார்லர்ல போய் பண்ணது கிடையாது, வீட்லயே தான் பண்ணுவேன். அதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தேவைப்படும்னு சொல்றேன். இந்த மாதிரி ஃபேஸ் மிரர் எடுத்துக்கோங்க, சமாளிக்கா இது. இந்த ஃபேஸ் மிரர் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஐப்ரோ சீசர், இது பார்க்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது. அண்ட் தென் த்ரெட்டு, ஐப்ரோ த்ரெட்டிங் நான் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். உங்ககிட்ட இந்த த்ரெட்டு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம துணி தைக்கிறோம்ல அந்த நூலை கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் மெலிசாகவும் இருக்கும். பட் எம்ப்ராய்டிங் த்ரெட்லாம் பண்ணிடாதீங்க. துணி ஸ்டிச் பண்ணுவாங்க, மிஷினில் போட்டு ஸ்டிச் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஐப்ரோ த்ரெட்டிங் இல்லைன்னா அது யூஸ் பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இது இருக்குது இல்லை பக்கத்தில் ஷாப் ஓப்பனாக இருந்துச்சுன்னா இதை போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே கிடைக்கிறது இல்லை, அதனால் அதை நான் இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். இது மிரர் அண்ட் சிசர். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஐப்ரோஸ் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இப்போது இது இதெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். அண்ட் தென் இந்த கண்ணுலேயும் பாருங்கள், இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு. இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இவ்வளோ இன்ச்சஸ் எடுத்தால் போதும், மோர் தென் நம்ம கை அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பரிசு எடுத்திருக்கேன் நான், ரவுண்ட் எடுத்தா போதும். கட் பண்ணிட்டு இது என்ன பண்ணணும்னா, நாட் போட்டுக்கோங்க. இவ்வளோ கேப் இருக்கணும். இதை என்ன பண்ணிக்கலாம், 1, 2, 3 இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம பண்ண போகிறது. இப்படி உள்ளே வச்சு கட் பண்ணுவோம், உள்ளே வச்சு கட் பண்ணுவோம், உள்ளே வச்சு கட் பண்ணுவோம், உள்ளே வச்சு கட் பண்ணுவோம். அப்படி தான் பண்ணணும். ஆ பாய். ட்ரேசி என் கூட இருக்கிறா, அவள் வாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி முடியும்னா இந்த ஒரு முடிக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். Thank you.
தெரியும் இப்போ டிஃப்ரென்ஸு. நான் க்ளீனாக எடுத்துட்டு காட்டுறேன், இப்போ வந்து க்ளீனாக எடுத்துட்டேன் நானுங்க. இன்னும் இங்கே ஒரு முடி இருக்குது இந்த சைடில், இங்கெல்லாம் நல்லா இருக்கீங்க. எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுத்திருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும் வெரி எக்ஸ்ட்ராஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இது ஏன் இந்த ஷேப்ல இருக்குன்னு இப்படி கட் பண்ணாதாங்க பாருங்க. எக்ஸ்ட்ராஸ்லாம் அழகாக கட் பண்ணிடலாம். வேறு எதுவும் நான் டச் பண்ணல. பிகினர்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் டச் ஹியர். இந்த ரெண்டு இடத்துல நீங்கள் டச் பண்ணுறாதீங்க, அப்புறம் ஷேப்பே மாறிடும், இங்கே அசையமாக இருக்கும். ஏன்னா குட்டி குட்டி முடி இருக்கிறதுனால ஜஸ்ட் இங்கே மட்டும் அப்புறம் இங்கே மட்டும் எடுங்க, இங்கே டச் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு 2 times 3 times பண்ணிட்டதுக்கப்புறமா இங்கே நீங்கள் ஒரு ஒரு ஹேரை ரிமூவ் பண்ண கற்றுக்கலாம். எடுத்த உடனே டக் டக்குன்னு எடுத்துடாதீங்க, மூஞ்சி ரொம்ப அசிங்கமாயிடும். ஜஸ்ட் இங்கே இங்கே அப்படி பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போது இங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஹேர் இருக்கும். நம்ம ஐப்ரோ பண்ணிட்டு வந்தோம்னா பார்லர் போயிட்டு வந்த உடனே செம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள். இந்த இடம்லாம் நம்ம புதுசாக இப்போ தான் நம்ம பண்ணிட்டு வந்த மாதிரி. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற நெத்தியில் இருக்கிற முடி எல்லாத்தையுமே இப்படி பண்ணி இப்படி இதான் எடுக்கிறது. ஆக்சுவலாக இப்படி பண்ணி நம்ம முடியை பிடிக்கிறோம், பிடிச்சிட்டு இதால் இப்படி கட் பண்ணுறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஃபுல்லாக இங்கே சைடில் இங்கே இங்கே எல்லா இடத்துலையும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி ஐப்ரோஸ் எடுக்கிறதுக்கு. நான் 2 eyebrows பண்ணிட்டேன், உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல. மொதல் காமிச்சதுக்கு பிடிக்கும், இங்கே பாருங்க ஃபுல்லு எடுத்தாச்சு. நான் வீட்லேயே தான் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் 5 years தான் நான் மேரேஜ் ஆனதுலேருந்து இங்கே வந்துட்டு நான் பார்லர்லாம் போனேன். போனால் அவங்க ஏதோ ட்ரிம்மர் மாதிரி வச்சுருந்தாங்க, ட்ரிம்மரில் எடுத்தாங்க, மறுநாளே வளர்ந்துருச்சு. பெஸ்ட்டு வந்து த்ரெட்டில் பண்ணுறது, நீங்கள் பிளேடில் பண்ணால் கூட மறுநாளே ரொம்ப ரஃப்பாக வளர்ந்துடும், இது கொஞ்சம் லேட் ஆகும் த்ரெட்டில் வளர்கிறதுக்கு. வீட்டிலே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.